இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் டாபிக் பார்க்க போகிறோம். இயற்கணிதத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஷின்ஸ் தான் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் பி மைனஸ் சி ஹோல் கியூப் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஹோல் கியூப் டிவைடட் பை 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஆக்சுவலாக கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை ஏ கியூப் பி கியூப் சி கியூப்னு எடுத்துக்கோங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்னு எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற வேல்யூவை இதை மாதிரி கொடுத்துருக்குற போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்னா 3ABC அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது 10th ஸ்கூல் புக்கில் இயற்கணிதத்தில் இருக்கிற கொஷின்ஸ் தான். இதோட வேல்யூ பாருங்கள். இப்போ ஏன்றோட வேல்யூ ஏ மைனஸ் பி, பியோட வேல்யூ பி மைனஸ் சி, சியோட வேல்யூ சி மைனஸ் சி, மூணையும் கூட்டி பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொண்டு ஜீரோ வருதான்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ ஏ மைனஸ் பி, மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் சியும் ப்ளஸ் சியும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்போ வேல்யூ என்னென்னா ஜீரோ. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஏ கியூப் பி கியூப் சி கியூபோட வேல்யூவை என்னென்ன எடுத்துக்கலாம்னா 3ABC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன நம்ம இந்த இடத்துல மேலே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3A-B, B-C, C-A அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதோட வேல்யூவை கீழே டிவைடடில் அதே கண்டிஷன்ஸ் வந்துடும். 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி, B-C, C-A அப்படின்னே இருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் சேம் வேல்யூ இருக்கிறனால நம்ம அதை அப்படியே கிராஸ் மட்டும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 3 9 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் இருக்கும், 1/3 வேல்யூ அப்படின்னு இருக்கும். இப்போ ஆன்சர் என்னென்னா 1/3 தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நோட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ என்னென்னா 3ABC அதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஈஸியாக போட்டுடலாம். இதை சால்வ் பண்ணுறதுக்கும் டைம் கிட்டத்தட்ட 20 செகண்ட்ஸே போதும். இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் மட்டும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.